TV KPM. Didik TV KPM. சரியாவே வர மாட்டேங்குது. நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், என்னமோ சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா டீச்சர், கட்டுரை எழுதணும், கட்டுரைக்கு உண்டான தலைப்பு தெரிஞ்சிருச்சு. ஆனா கட்டுரைக்கு முன்னுரை ஆரம்பிச்சாதானே கட்டுரை தொடர்ந்து என்னால எழுத முடியும். இந்த முன்னுரை சரியாவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது டீச்சர். கவலைய விடுங்க, முன்னுரை தானே தெரியல. ஆமா சரி, உங்களுக்கு மட்டும் இந்த கவலை இல்ல, மாணவர்கள் நிறைய பேருக்கிட்ட இந்த கவலை இருக்கின்றது. ஒரு கட்டுரைக்கான சிறப்பான முன்னுரையை எப்படி துவங்குவது என்பதுதான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். ஆக ஆசிரியர் வந்து இன்றைக்கு என்னோட சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தீர்வு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம ஆசிரியரோட ப்ரொஃபைலை பார்த்துடலாம். மாணவர்களே, டிடி டிவியின் தமிழ் மொழி பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செல்வகுமாரி செல்வராஜு. இன்றைக்கு குறிப்பாக படிவம் இரண்டில் பயிலும் மாணவர்களுக்கு உண்டான தமிழ் மொழி பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆசிரியர் முதலே சொல்லியிருந்தாங்க, இந்த குறிப்பா இதுலதான் மாணவர்கள் சிக்கலை எதிர்நோக்குவாங்க அப்படின்னு. தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கிட்ட பேசலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம். வணக்கம் செல்வகுமாரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன் டீச்சர். ஆக இன்றைக்கு இந்த கட்டுரையோட முன்னுரை முடிவுரை அந்த சிக்கல் நிறைய இருக்கும், அந்த சிக்கலை தான் நம்ம வந்து தீர்வா பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க. என்னோடு சேர்ந்து மேலும் 4 மாணவர்கள் வந்து இணைய போறாங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஆஹா, ஆக மாணவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சோ வணக்கம். 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க மாணவர்கள் வந்துட்டாங்க டீச்சர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாணவர்களை பார்த்தா எனக்கும் ஒரு உத்வேகம் வந்துருக்குது. வணக்கம் மாணவர்களே, நலமா இருக்கீங்களா? வணக்கம். நலமாக இருக்கிறோம். என்னுடைய மாணவர்களை பவித்ரன், அகிலேஷ், பூவேந்தன், சர்வேஷ் இவர்கள் தான் நம்மளுடைய கற்றல் கற்பித்தலோடு இங்கே கலந்திருக்க போகிறாங்க. இவர்களோடு சேர்த்து நாடுகளாக இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்த கற்றல் கற்பித்தில் ஈடுபட உள்ளீர்கள். கண்டிப்பாங்க டீச்சர். ஸோ தொடர்ந்து நம்ம பாடத்துக்கு போகலாமா? நிச்சயமாக. ஓகே, போகலாம். இன்றைய பாடம் நம்ம வந்து கட்டுரை. சற்று முன்பே பார்த்தோம் செல்வகுமாரி அவர்களும் கட்டுரை தலைப்புக்கு வந்து நீங்க வந்து அதிகமாக யோசித்து சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள். இது வந்து கட்டுரை என்றும் பொழுது பலவாறான நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும், அதைத்தான் நம்ம பார்க்க போகின்றோம். கட்டுரை வந்து துவக்கத்தில் வந்து முன்னுரையும் முடிவுரையும் எப்படி அமைய போகின்றது என்பது தான் இன்றைய பாடத்தில் கவனிக்க உள்ளோம். சரியா மாணவர்களே, பாத்தீங்களா, இன்றைய கற்றல் தரம் வந்து 3.2.4. கட்டுரை தலைப்பு கேற்ற முன்னுரையும் முடிவுரையும் பத்தியில் எழுதும் திறனை நீங்கள் கையாள பெற உள்ளீர்கள். இதனுடைய பாடத்தின் நோக்கம் பாத்தீங்கன்னா 3 நோக்கங்கள் அடைய உள்ளீர்கள். அதாவது ஒரு கட்டுரையில் இருக்க வேண்டிய அந்த முன்னுரையில இருக்க வேண்டிய முக்கியமான கூறுகளை வந்து மாணவர்கள் அடையாளம் காண்பார்கள். இரண்டாவதாக மாணவர்கள் வந்து கட்டுரை வந்து இப்ப ஒரு தொடக்கம் என்று இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும் செல்வகுமாரி? கண்டிப்பா முடிவு இருந்தே ஆகணும். முடிவு இருக்க வேண்டும் அல்லவா? அதனால முடிவுரையில் இருக்க வேண்டிய கூறுகளை அடையாளம் காண்பர். இறுதியாக ஒட்டு மொத்தமாக கட்டுரை தலைப்பு கேட்ட அந்த முன்னுரையும் முடிவுரையும் வந்து எப்படி சிறப்பாக பத்தியில் எழுத வேண்டும் என்ற திறனை கையாள பெறுவார்கள். சரிங்க டீச்சர். ஆக இன்றைக்கு பாடத்துக்கு செல்வதற்கு முன்பதாக இன்னொரு விஷயமும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமா, சற்று முன்பு உங்களுடைய கொஞ்சம் குசிக்குசித்தேன். ஆமா, நிச்சயமாக மாணவர்களும் மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு சிறப்பான காணொளி காத்திருக்கின்றது. மாணவர்கள் அந்த காணொளியை நன்றாக கவனித்து உள்வாங்கிக் கொண்ட பிறகு அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஆக ஆசிரியர் சொன்னது போல உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ வந்து ஆசிரியர் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. முத நம்ம அந்த வீடியோவை பாத்துடலாம். நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே.
டீச்சர், ஆரம்பமே வந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பாடலோட நம்ம இன்னைக்கு பாடத்தை நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஆக நீங்க சொன்னது போல மாணவர்களுக்கு வந்து பாடல் மட்டும் இல்லாம வீடியோ மட்டும் இல்லாம கேள்வியும் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஆசிரியர் கேட்கும் கேள்விக்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கும் 4 மாணவர்களை தவிர்த்து வீட்டுல இருக்கும் உங்களுக்கும் பதில் தெரிந்தால் நீங்கள் வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் ஆசிரியரோட கேள்விக்கு உங்களால சரியான பதில் கொடுக்க முடியுதா அப்படின்னு. சரி, பாடத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாலே நம்ம ஒரு சிறப்பான அது ஒரு நீங்க சொன்ன போது ஒரு உத்வேகமான ஒரு பாடலையும் நம்ம பார்த்தோம். இந்த பாடல்ல வந்து ஒரு சில காட்சிகள் நீங்க பார்க்கும் பொழுது இது இந்த பாடல் வந்து எதனை பற்றி உணர்த்துகின்றது? மாணவர்கள் பதில் சொல்லலாம் தெரிந்தால். பதில் சொல்லலாம், சொல்லுங்க அகிலேஷ். ஓட்டப்பந்தயம் பத்தி விளக்கிருக்காங்க. ஓட்டப்பந்தயம் பற்றி அம்மரா சரியா சொல்லிட்டாங்களே. ஆமா, சிறப்பான மாணவர்கள் ஓகே சரியா சொல்லிட்டாங்க. ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயத்துல வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது முக்கியமா அடிப்படையில என்ன இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் மாணவர்கள்? தெரிந்த பதில் சொல்லுங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்துல நீங்க இருக்கணும்னா முக்கியமா என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்க பவித்ரன். ஓட்டப்பந்தயம் தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஏன் ஓட்டப்பந்தயத்துல தொடக்கம் சரியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? தொடக்கம் சரியா இல்லைன்னா போட்டியில இருந்து விளக்கப்படுவாங்க. அது வந்து அதோட விதிமுறைகளை மீறுறாங்க. ஓகே, ஒரு போட்டியில ஓட்டப்பந்தயத்துல வந்து தொடக்கம் சரியா இருந்தா தான் அந்த போட்டியில நீங்க இருக்க முடியும், இல்லைனா அது கண்டிப்பாக விளக்கப்படுவீர்கள். ஓகே, எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஓட்டப்பந்தயத்து இந்த தொடக்கம் வந்து சிறப்பா அமையணும்னு முதல்ல என்ன ஒரு அடிப்படையில எந்த கூரை வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்தது யாரு முயற்சி செய்ய போறீங்க? சர்வேஷ். ஓட்டப்பந்தயத்தின் ஆரம்பத்தில் வந்து அனைத்து போட்டியாளர்களும் அந்த ஆரம்ப போட்டியில் தயாராகி நிற்க வேண்டும். தயாராக இருக்க வேண்டும். அந்த கோட்ல நீங்க சரியா இல்லைன்னா அந்த தொடக்கத்துல நீங்க சரியா இருந்தா ஓட்டப்பந்தயத்தை அடுத்த கட்டத்தை நீங்க ஓடவே முடியாது, கண்டிப்பா நீங்க விளக்கப்படுவீர்கள். அதே போல ஒரு ஓட்டப்பந்தயத்துல வந்து இலக்கை அடைவதற்கு முடிவு ரொம்ப முக்கியமா இல்லையா மாணவர்களே? ஆமா, முடிவு முக்கியம். ஏன் முடிவு முக்கியம் நினைக்கிறீங்க? தொடக்கம் சரியா இருக்கிறது காரணமே நம்ம அந்த இலக்கை அடைவதற்கு ஆசிரியர். ஆமா, அந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம எதுக்காக இருக்கோம்? கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் நமது இலக்கு இருக்கின்றது. அதே போலத்தான் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு தொடக்கமும் முடிவும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போலத்தான் ஒரு கட்டுரை மாணவர்களாகிய நீங்க கட்டுரையில சிறந்து விளங்க வேண்டும் என்றால் முன்னுரையும் முடிவுரையும் நிச்சயமாக முக்கியம். அதுக்கான திறனை நீங்கள் சரிவர பெற்றிருக்க வேண்டும். அது தொடர்பாக பற்றி தான் நம்ம இன்ற பாடம் முழுவதும் பார்க்க போகின்றோம். வீட்டில் இருக்கும் மாணவர்களும் குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தயாராக இருக்கவும். சரி, நீங்க சொன்னது போலவே வந்து மாணவர்கள் வந்து அவங்க அவங்களோட கேள்விகளுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. அப்ப பதில் சொல்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பாராட்டோ இல்ல புள்ளிகளோ அந்த மாதிரி கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமா. அதுக்குதான் என்னோட முன்னுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பந்து இருக்கு. இந்த பந்துல இருந்து ஒவ்வொரு முறையும் மாணவர்கள் சரியா பதில் சொல்லும் பொழுது இங்க இருந்து ஒரு பந்து எடுத்து இந்த காலியான ஜாடியில போட்டுருவேன். அப்ப நிகழ்ச்சியின் இந்த பாடத்தின் இறுதியில வந்து மாணவர்கள் எவ்வளவு சரியான பதில்கள் சொல்லியிருக்காங்க, என்னோட இந்த ஜாடியில இருந்து அவங்களோட ஜாடிக்கு எத்தனை பந்துகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு பாடத்தோட இறுதியில நம்ம பாக்கல பாப்போம். நீங்களா மாணவர்களா இன்னைக்கு ஒரு கை பார்த்து சரிங்க டீச்சர். இந்த பாடத்தை ஒட்டி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்ள போறோம். கட்டுரை அப்படின்னு சொல்லும் பொழுது கருத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல முன்னுரையும் முடிவுரையும் முக்கியம் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம அந்த முன்னுரை முடிவுரை பத்தி இன்னும் விரிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய பாடத்தில் ஒரு சிறு இடைவேளை. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு பாடம் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பாடத்தை பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திக்கின்றோம் மாணவர்களே. குறிப்பு புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா வீட்டில் உள்ள மாணவர்கள் அனைவருமே? என்னோட இணைந்திருக்கின்ற என்னுடைய மாணவர்களும் குறிப்பு புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு வரப்போகின்றோம்.
மாணவர்களே, ஒரு கட்டுரை என்பது அந்த முழுமையான அமைப்பு பார்த்தோம் என்றால் மூன்று வகைப்படும். அதாவது ஒரு கட்டுரைக்கு வந்து கண்டிப்பாக முன்னுரை இருக்க வேண்டும், அடுத்த கருத்து பகுதி இருக்க வேண்டும், இறுதியாக முடிவுரை இருக்க வேண்டும். இப்ப ஒரு மனிதனுக்கே பாத்துங்க, மனிதனுக்கு முக்கியமா அவனுடைய பாகங்கள்லயே அவருடைய தலைப்பாகம் வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு வகை வந்து நம்ம முன்னுரையாக பார்ப்போம். கருத்து பகுதி அவன் உடல், அதே போல அவனுடைய கால் பகுதி கீழே வந்து முடிவுரை. இப்ப இந்த பாகங்கள்லாம் சரியானதான் முழுமை பெற்ற மனிதனாக பார்க்கின்றோம். அதே போல இந்த கட்டுரை அமைப்புல வந்து முன்னுரை, கருத்து பகுதி, முடிவுரை என்பது சரியாக இருக்க வேண்டும். சரி மாணவர்களே, ஓகே, இப்ப நம்ம மாணவர்கிட்ட கேட்போம். பொதுவாக மாணவர்களே, நீங்க கட்டுரை நிறைய எழுதியிருப்பீங்க, உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்க எப்படிப்பட்ட முன்னுரைகள்லாம் பொதுவாக எழுதுவீர்கள்? உங்களுக்கு கற்றி ஒரு தலைப்பு கிடைத்தால் எப்படிப்பட்ட முன்னுரைகள் நீங்க எழுதுவீர்கள்? பவித்ரன் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லலாம், பதில் சொல்லலாம். என்னோட முன்னுரையை வந்து நான் கவிதை, பாடல், வரிகள் அந்த மாதிரி போட்டு சுவாரஸ்யமா ஆரம்பிப்பேன். பாருங்க செல்வகுமாரி, மாணவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, ஏற்ற பாடல் வரிகள் சுவாரஸ்யத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. இது ஒரு நல்ல கருத்து. முன்னுரை எழுதும் பொழுது கட்டுரை தலைப்பை பார்த்த உடனே அந்த வாசிக்கிறவங்களுக்கு அந்த தலைப்பு வந்து முன்னுரை தான் வந்து அவங்களை ஈர்ப்பு தன்மை கொடுக்கும். அப்ப அந்த பாடல் வரிகளை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மற்ற மாணவர்கள் உங்க கருத்துக்களை சொல்லலாம், சொல்லுங்க. அகிலேஷ், என்னோட கட்டுரையோட முன்னுரையை நான் அந்த கட்டுரையின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பொதுவான விளக்கம் கொண்டு ஆரம்பிப்பேன். ஆசிரியர் கட்டுரை தலைப்பை பார்த்தோம்னா அதுக்கு நேர தலைப்புக்கு போயிடாம ஒரு பொதுவான விளக்கத்தோட கூட ஆரம்பிக்கலாமா? சரி, அருமை அருமை அகிலேஷ். அடுத்து குப்புவேந்தன். ஆசிரியர், நான் என்னோட கட்டுரை ஆரம்பிக்கும் பொழுது என் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட பழமொழியோ உவமை தொடரோ மரபு தொடரோ இல்ல ஒரு திருக்குறள் அருமையா ஆரம்பிப்பேன். கட்டுரை தலைப்பை பார்த்தோன்னா அந்த மொழி அணிகள், சில மாணவர்கள் வந்து இந்த மொழி அணிகள் போட்டு கூட ரொம்ப சிறப்பா கூட அந்த துவக்கத்தை கொண்டு வருவாங்க முன்னுரிகை. அடுத்து சர்வேஷ், நீங்க எப்படி உங்களுடைய கட்டுரையை பொதுவா நீங்க அமைப்பீங்க? நான் என் முன்னுரியை வந்து அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு பொருள் விளக்கம் கொடுத்து தொடங்குவேன். பொருள் விளக்கமா? இப்ப பாருங்க, அந்த தலைப்பு கிடைத்தோன்னா அந்த தலைப்பு என்ன சொல்ல வருகின்றதுன்றத பொருள் விளக்கத்தை வந்து நீங்க அழகா கொடுத்துட்டு போய் கூட தலைப்பு ஆரம்பிக்கலாம். இது வந்து பொதுவாக மாணவர்கள் செய்வார்கள். ஆனால் இன்றைய பாட வேளையில் தெளிவான விளக்கம் பெற உள்ளீர்கள் மாணவர்களே. ஒரு முன்னுரை என்றால் சிறப்பாக எப்படி அமையலாம் என்று பார்க்க போனா. ஆசிரியர், நீங்க கேள்வி கேட்டோன்னா நான்கு பேருமே நான்கு விதவிதமான பதில்கள் தான் கொடுத்தாங்க. ஆமா, ஒரே விடை கொடுக்கல. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வித்தியாசமா அவங்க என்ன மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாராட்டும் புள்ளிகளும் நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா? கண்டிப்பா, நீங்க சொன்னா சரி. அப்ப அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து பாராட்டு கொடுத்துருவோம். இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து வித்தியாசமா பதில் சொன்னாங்க, சரியா பதில் சொன்னாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இன்னொரு பந்து போது. அப்ப இன்னொரு புள்ளிகள் ரொம்ப தாராளம், இன்னொரு புள்ளி வந்து அதிகரிக்குங்க பாரு வெள்ளல் மாதிரி. சரி, வாழ்த்துக்கள் மாணவர்களே. சரி, இப்பொழுது சிறந்த முன்னுரை, அந்த ஒரு கட்டுரைக்கு வந்து ஒரு சிறந்த முன்னுரை எப்படி அமையலாம் என்று நாம் பார்க்க உள்ளோம். மாணவர்களே, குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுக்கு பல அம்சங்கள் இருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை நீங்க எழுதும் பொழுது உங்க முன்னுரை வந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்று பார்த்தால் இந்த கூறுகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். மாணவர்களே, செல்வகுமாரி நீங்களும் குறிப்பு எடுத்துக் கொள்ளலாம். இந்த ரொம்ப சிக்கலை எது நோக்கினீர்கள் நினைச்சேன். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னுரை வந்து தலைப்பு விளக்க வந்து பல்வேறு கூறுகளை நீங்கள் முன்னிலைப்படுத்திருக்க வேண்டும். இப்ப நம்ம சற்று முன் மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க, பாடல் வரிகள் ஆரம்பிக்கிறாங்க, மொழி அணிகள் போடுறாங்க அப்படின்னு நிறைய விதமா சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி அந்த தலைப்பை விளக்க வேண்டும். கண்டிப்பா உங்களுக்கு கட்டுரையில தலைப்பு கிடைச்சுன்னா அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீ ஒரு விளக்கம் வந்து பல்வேறு கூறுகளை வச்சு கொடுக்கலாம். அது என்னென்ன கூறுகள் என்று அடுத்தடுத்த பாட நடவடிக்கை நம்ம பார்ப்போம் மாணவர்களே. இன்னும் தெல்ல தெளிவாக போவோம். அடுத்து வந்து நீங்கள் கற்று எழுதும் பொழுது அந்த தலைப்பை பார்த்தவனுடைய அந்த முன்னுரை துவங்கும் முன்பு தெளிவான மற்றும் சரியான மொழி பயன்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மொழி அணிகளோடோ நல்ல சொல்லாட்சி திறனோடோ அந்த தலைப்பை வந்து நீங்க முன்னுரையில துவக்கத்துல கொண்டு வர வேண்டும். இன்னும் ரொம்ப நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இதை கண்டிப்பாக நான் அழுக்கு திருத்தமாக சொல்வேன் மாணவர்களே, முன்னுரையில கருத்து நீங்க எழுதவே கூடாது. சில மாணவர்களை தலைப்பை பார்த்துட்டோன்னே உங்களுக்கு நிறைய குட்டும் வருது, அவங்களால கட்டுப்படுத்த முடியாது இந்த கற்பனை பலத்தை. அப்ப என்ன பண்ணுவாங்க, நேரம் போயிட்டு தலைப்பை பார்த்தா முன்னுரைக்கு போயிருவாங்க. இறுதியா பாத்தீங்கன்னா ஈர்ப்பு தன்மை இருக்க வேண்டும். இந்த ஈர்ப்பு தன்மை பாத்தீங்கன்னா
சரி, கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்க, ஓகே, ஒரு படமோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த படம் நல்லா இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் மாணவர்கள்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா இல்லைனா ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து உங்களுக்கு ஈர்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற மாற்றி விடுமா? சரி, வேற மாற்றி விடுவோமா? கண்டிப்பாக நீங்க வேற, இது எல்லாரும் செய்வாங்க. கண்டிப்பா நீங்க படம் பாத்துட்டீங்க, அது உங்களை ஈர்க்கலன்னா அங்க நிக்க மாட்டோம், நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். அதே மாதிரிதான் நீங்க எழுதுகின்ற அந்த முன்னரை வந்து வாசிப்பவருக்கும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு வந்து அந்த திருத்தினர்களுக்கும் வந்து நல்லா வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை கொடுக்க வேண்டும். நல்லா இருக்க அழக ஆரம்பிச்சிருக்காங்களே, அடுத்தடுத்து என்ன சொல்ல வராங்கன்ற அந்த ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும். அந்த ஈர்ப்பு தன்மை மிக மிக முக்கியம். இதுக்கான விளக்கங்கள் தொடர்ந்து நான் பார்க்க போகின்ற மாணவர்களே, சரி, இந்த முன்னுரை பார்த்தீங்கன்னா மூன்று வகையில வந்து நீங்க உங்க முன்னுரை வந்து இன்னும் அதிகமாக சிறப்பாக கொண்டு வரலாம். இது ஒரு அணுகுமுறையும் கூட மாணவர்களே. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தலைப்பு கிடைத்தவுடன் தலைப்பு பற்றிய ஒரு பொதுவான விளக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த பொதுவான விளக்கம் வந்து எந்த வந்த கூறுகளை பார்க்கலான்னு நான் ஆசிரியர் இன்னும் தெள்ள தெளிவாக விளக்கின்றேன். அப்புறம்தான் நீங்க என்ன செய்யணும், தலைப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தலைப்பை நீங்க நெருங்கி போக வேண்டும். அப்புறம் இறுதி வாக்கியமாகத்தான் நீங்க தலைப்பை வந்து மீண்டும் வலியுறுத்தி நிலைப்படுத்த வேண்டும். சரி, இதை ஒவ்வொன்றாக பார்க்க போகின்ற மாணவர்களே, பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புல வந்து நீங்க முன்னுரை கொடுக்கும் பொழுது அந்த பொதுவான விளக்கம் வந்து இந்த வகையை நீங்க போகலாம். கண்டிப்பா பொருள் விளக்கம் செய்யலாம். சார்பு முன்பு சர்வேஸ் கூட சொல்லியிருந்தாங்க, ஆசிரியர் நான் தலைப்பு பார்த்துட்டோன்னா அது என்னவென்று பொருள் விளக்கம் கொடுப்பேன். அல்லது சிக்கல்கள் நீங்க சொல்லலாம், இந்த தலைப்பு தொடர்பான ஏதாவது அண்மை கால ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், நாடு ரீதியிலோ அல்லது உலக ரீதியிலோ அதை பத்தி ஏதாவது சிக்கல்கள் இருந்திருக்கலாம். அந்த சிக்கல்களை முன்வைத்து கூட நீங்க வந்து அந்த தலைப்பை கையாளலாம், முன்னுரை துவங்கலாம். அடுத்து இந்த மொழி அணிகள் சற்று முன்பு போயிருந்தேன்னு சொன்னார் அல்லவா, மொழி அணிகள் சொல்றப்ப இப்ப வந்து ஓமை தொடரோ பழமொழிகளோ இந்த மாதிரி போட்டு கூட நீங்க முன்னுரையை துவங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தரவுகள் எண்ணிக்கை. இது எப்படி பாத்தீங்கன்னா அந்த தலைப்பு, ஒரு தலைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த தலைப்பு தொடர்பான ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கும் நாளிதழிலோ தொலைக்காட்சியிலோ அந்த மாதிரி நம்பகத்தன்மை மிக்க அந்த தரவுகள் வந்து நீங்க என்ன செய்யலாம், அந்த முன்னுரையில கொடுத்து தலைப்பு தொடர்பு படுத்தி ஒரு அழகான முன்னுரையை துவங்கலாம். அல்லது நீங்க என்ன செய்யலாம், வரலாற்று கூற்று அறிவியல் கூற்று, அந்த தலைப்பு தொடர்பான வரலாற்று கூற்று அறிவியல் கூற்று இதுக்கு முன்னால ஏதாவது இருந்தா அதை வந்து நீங்க நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தா நீங்க முன்னுரையில சிறப்பாக எழுதலாம். அடுத்து கவிதை பாடல் வரிகள், இது வந்து சற்று முன்பு புவேந்தன் சொன்னார் நினைக்கிறேன். கவிதை பாடல் வரிகள் அறிஞர் சிந்தனைகள் அந்த தலைப்பு தொடர்பான விஷயங்கள் நீங்கள் முன்னுரையில் கையாளலாம். இறுதியாக பாத்தீங்கன்னா சூழ்நிலை, இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா அந்த தலைப்பு தொடர்பான சூழ்நிலை எதுவும் இருப்பினும் நீங்கள் அதை கூட நீங்க கொண்டு வரலாம். ஓகே, சரி, இப்ப தலைப்பை பற்றிய பொதுவான விளக்கம். சரி, பாசி இங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றேன், திறன் பேசினால் ஏற்படும் விளைவுகள். சரி, இந்த கூற்றுக்கு ஏற்ற சற்று முன்பு பார்த்த அந்த மொழியணி கூறு அந்த கூறுகள் இருக்குல்ல, அந்த முன்னுரையில பல விதமான கூறுகள் கொடுத்திருந்தா இல்லையா, இந்த எந்த வகை கூறுகள் இது வரும் நினைக்கிறீங்க? ஓகே, சொல்லுங்க பவித்ரே. இந்த முன்னுரை வந்து வரலாற்று கூற்று மற்றும் அறிவியல் கூற்று மாதிரி. வரலாற்று கூற்று நினைக்கிறீங்க, ஏன் எப்படி சொல்ல வரீங்க இது வரலாற்று கூற்றுன்னு? வரலாற்று கூற்றுன்னு சொல்லும் போது அங்க வந்து 1876 கிரகங்கள் உருவாக்குனா சொன்னாங்க, அங்கே இந்த வரலாற்று பதிப்பு வந்து. ஓகே, திறன் பேசினால் ஏற்படும் விளைவுகள் என்னும் தலைப்புல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பொதுவான விளக்கம் அந்த முன்னுரை வந்து வரலாற்று கூற்று சரியா விட சொல்லிருக்காரு பார்க்க போறோம் செல்வகுமாரி. ஆமா, மிகச்சரியாக விடையை கூறியிருக்கின்றார். வரலாற்று கூற்று அறிவியல் கூற்றாகவும் அமைந்திருக்கின்றது. அப்ப கண்டிப்பா அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணுமா இல்லையா? பாராட்டு தெரிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பந்து எடுத்து அவங்களோட ஜாடியில போடணும். போட்டாச்சு. சரி, இப்ப அடுத்தது இந்த கூற்று, காலம் மாறுது கருத்து மாறுது என்பது வரிகளுக்கு ஏற்ப தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் துரித வளர்ச்சியினால் பல மாற்றங்கள் உருவாகியுள்ளன, அதில் திறன் பேசியும் அடங்கும். இந்த கூற்று எதனை பற்றி யார் சொல்ல முடியும்? ஓகே, சொல்லுங்க. பாடல் வரி எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரியா உங்க விடை? அங்க வந்து ஒரு பாடல் வரியை கொடுத்து அந்த முன்னுரையை தொடங்கியிருக்காங்க. சரியா பாப்போமா? ஓகே, மிக சரியான சரியான விடை சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சர்வேஷ். அவங்களுக்கும் பந்து இருக்கு கண்டிப்பாக, நிச்சயமாக. புள்ளி எடுத்துக்கிட்டே இருக்காங்க மாணவர்கள். சரி, அடுத்தது இந்த கூற்று. ஓகே, திறன்பேசி எனப்படுவது கூடிய பயன்பாடுகளை கொண்ட ஒரு நகர்பேசி ஆகும். மின்னஞ்சல், இணையம், ஒளிப்பட கருவி, தொலைபேசி, ஒளி இசைப்பட்டி, நாள்காட்டி என பலதரப்பட்ட செயலிகளை இது கொண்டிருக்கும். இது என்ன வகையான தலைப்பை பற்றிய பொதுவான விளக்கம்?
ஓகே சொல்லுங்க. சரி, இது வந்து பொருள் விளக்கம். சரி, எப்படி சொல்றீங்க? சரி, ஆனா அந்த பொருளால என்னென்ன செய்ய முடியும், அதெல்லாம் என்னென்ன செய்ய முடியும் அது விளக்குறாங்க. சரி, அதனாலதான் அது பொருள் விளக்கம். சரி, உங்கள் விடை சரியா என்று இப்பொழுது பார்ப்போம். மிகச்சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அருமை அருமை அருமை, பொருள் விளக்கம் அவங்களுக்கு புள்ளி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏமாத்த முடியாது மாணவர்களே. அடுத்த மாணவர்களே, இப்ப நம்ம வந்து பொதுவான விளக்கம் எப்படி செய்யறதுன்னு பாத்துட்டோம். இப்ப கற்றை நமக்கு எப்படி தலைப்பு நெருங்கி போறது அப்படின்னு பாத்தீங்களா மாணவர்களே? இப்ப திறம்பேசினால் ஏற்படும் விளைவுகள், இப்ப நம்ம தலைப்பு கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போறோம். பாத்தீங்கன்னா, அறிவியலின் பரிணாம வளர்ச்சியில் உருவானதே திறம்பேசி. திறம்பேசி மக்களின் தேவைகளை பல வகையில் பூர்த்தி செய்கின்றது. இருப்பினும் திறம்பேசினால் பல பாதிப்புகளும் உருவாகத்தான் செய்கின்றன. இந்த இடத்துல வந்து நன்மையும் தீமையும், விளைவுகள் என்றால் நீங்க கண்டிப்பா நன்மையும் தீமையும் பேசணும் அப்படின்னு பொதுவா நேரா தலைப்புக்கு போவாமல் ஒரு பொதுவான தலைப்புக்கு ஏற்ற தொடக்கத்தை நம்ம கொடுத்து வருகின்றோம். சரியா மாணவர்களே, இப்ப வந்து தலைப்பை மீண்டும் நிலைப்படுத்துதல் பயன்பாட்டினால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன என்றால் அது மிகையாகாது என்று குறிப்பிட உள்ளோம். இதை வந்து தலைப்பை நம்ம நெருங்கிட்டோம். அப்ப அந்த ஒரு முன்னுரை வந்து இந்த மாதிரிதான் உங்களுக்கு அமைய வேண்டும். அதாவது வந்து பொதுவான விளக்கம் தொட்டு அந்த மஞ்சள் வர்ணத்துல பாத்தீங்கன்னா பொதுவான விளக்கம் கொடுத்திருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பச்சை வர்ணத்துல வந்து தலைப்பு தொட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இருக்கின்றோம். இறுதியாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இடைச்சொக்கள் பயன்பாடு வச்சு அந்த தலைப்பை வந்து நேரடியாக நம்ம போயிட்டோம். திறம்பேசின் பயன்பாட்டினால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன என்றால் அது மிகையாகுது என்ற வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றோம். சரி, இப்பொழுது ஆசிரியர் உங்களுக்கு தலைப்பு கொடுக்கின்றேன். மாணவர்களே, இணைய பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள் என்ற இந்த தலைப்புல நீங்க எப்படி முன்னுரை செய்வீங்க? ஓகே, யாரை ஆரம்பிக்க போறீங்க? ஓகே சொல்லுங்க. மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அறிவில் அதிவேகத்தில் வளர்ச்சி கண்டு வருகிறது. இவை 21 நூற்றாண்டில் இணையமே உலகை ஆளுகின்றது என்றால் அது மிகையாகாது. அப்பா, இந்த மாணவர் நம்ம என்ன பண்ணிருக்காரு, அவரு அந்த தலைப்பு தொடர்பான பொதுவான விளக்கத்துல வந்து மொழி அணிகள் பயன்படுத்தி அவர் முன்னுரையில துவங்கி இருக்கின்றார். அடுத்த அடுத்த மாணவர், எப்படி நம்ம தலைப்பு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கலாம்? சரி, நான் தொடர்ந்து எழுதி இருக்கேன். சரி, இது சரியானு தெரியல, நீங்களே பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இணையம் எனப்படுவது பல கணினி வலையமைப்புகளில் கூட்டிணைப்பான பெரும் வலையமைப்பை குறிக்கும். மனிதர்களின் வாழ்க்கையை இணையம் பல வகையில் எளிமைப்படுத்தினாலும் மறுபக்கம் அதன் மூலம் பல பாதிப்புகளையும் எதிர்கொண்டுதான் வருகின்றோம். அப்ப புவேந்தன் வந்து தலைப்பை பற்றிய என்ன மாதிரி விளக்கத்துக்கு வந்திருக்கீங்க? சரி, அந்த தலைப்பை தொட்டு எழுதும் அடுத்த தலைப்பை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அந்த இணையம்ன்றா என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தோட அவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா மாணவர்கள் வந்து தலைப்பை பார்த்தோன்னு இந்த முன்னூரில் தலைப்புக்கான அந்த விளக்கம் வந்து இப்படித்தான் மிக தெளிவா கொடுக்கணும். அது என்ன என்று நீங்க தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும். ஓகே, அடுத்து நம்ம இன்னும் தலைப்பு சொல்லுங்க. ஆசிரியர், அந்த கட்டுரையோட தலைப்பை மீண்டும் நிலைப்படுத்த அந்த முன்னுரை இறுதி வாக்கியத்தை நான் தயாரிச்சிருக்கிறேன். எப்படி செய்யலாம்? அருமை. ஆகவே இணைய பயன்பாட்டினால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகிறது என்பது திண்ணம். இப்ப பாத்தீங்கன்னா மாணவர் அந்த இறுதி வாக்கியத்துல வந்து தலைப்பை மீண்டும் வந்து நிலைப்படுத்தி விட்டார்கள். ஆகவே வீட்டில் இருந்த மாணவர்கள், இணையத்தின் வழியை பங்கேற்ற இந்த மாணவர்கள் எப்படி அவங்களுடைய அந்த தலைப்புக்கேற்ற முன்னுரை அமைத்திருக்கிறார் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாத்தீங்கன்னா அவருடைய முன்னுரை வந்து ஒரு பத்தியில இப்படித்தான் அடங்குகின்றது. ஓகே, யார் இந்த முன்னுரையை வாசிக்க முடியும்? மாணவரே, யாராவது ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். ஓகே, வாசிங்க. ஓ, நானொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகும் அறிவியல் அதிவேகத்தில் வளர்ச்சி கண்டு வருகின்றது. இன்றைய 21 நூற்றாண்டில் இணையமே உலகை ஆளுகின்றது என்றால் அது மிகையாகாது. இணையம் எனப்படுவது பல கணினி வலையமைப்புகளின் கூட்டிணைப்பான பெரும் வலையமைப்பை குறிக்கும். மனிதர்களின் வாழ்க்கையை இணையம் பல வகையில் எளிமைப்படுத்தினாலும் மறுபக்கம் அதன் மூலம் பல பாதிப்புகளையும் எதிர்கொண்டுதான் வருகின்றோம். ஆகவே இணைய பயன்பாட்டினால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகிறது என்பது திண்ணம்.
அருமை மிக சிறப்பாக வாசித்துள்ளார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முழுமை பெற்ற இந்த முன்னுரை, இந்த தலைப்புக்கு ஏற்ற முன்னுரையில பாத்தீங்கன்னா அழகா வந்து தலைப்புக்கான பொதுவான விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க, தலைப்பை நெருங்கிய ஒரு வாக்கியம் போட்டுட்டாங்க, இறுதியாக வந்து தலைப்புக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கான வாக்கியத்தையும் அந்த நிலைப்பாட்டையும் இறுதியில் வைத்திருக்கின்றனர். இப்படித்தான் மாணவர்களே நீங்க ஒரு சிறப்பான முன்னுரையை அமைக்க வேண்டும். ஆக டீச்சர் நீங்க சொல்லிக் கொடுத்ததுல வந்து ஒரு முன்னுரை, அதாவது இந்த முன்னு கட்டுரைக்கு முக்கியமான இந்த முன்னுரையை எப்படி அமைப்பது அப்படின்னு மாணவர்கள் வந்து புரிந்து கொண்டாங்க. நீங்க கொடுத்த அந்த தலைப்பையொட்டி அவங்க ஒவ்வொரு பங்கேற்ற மாணவர்களுக்கு நம்ம வந்து 10-10 புள்ளிகள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு புள்ளிகளை நம்ம கொடுக்கலாம் கொடுப்போம். ஆசிரியர் கொடுத்த விளக்கங்களை பார்த்து மாணவர்களுக்கு வந்து முன்னுரை இப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னுரை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கற்றுக்கொள்வதற்கு, எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்து தொடர்ந்து படிப்போம். இப்பொழுது ஒரு சிறு இடைவேளை. Menonton Club Craft Didik KKD di Didik TV KPM. Apa yang kita nak buat? Ya, kita nak menghasilkan bekas pensel comel. Untuk projek kita pada hari ini, kita berfokus kepada bentuk. Bentuk. Saya nak letak kumbang lah. Barulah sesuai. Cikgu nak minta seko boleh? Boleh tu. Silakan cikgu. Saya ada banyak kumbang. Dah siap. Didik TV KPM. ஆக இடைவேளைக்கு முன் முன்னுரை பார்த்தாச்சு. ஆசிரியர் சொன்னது போல ஆரம்பம் துவக்கம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆக முன்னுரை பார்த்தாச்சு, அடுத்தது முடிவுரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். மாணவர்களே மீண்டும் சந்திக்கின்றோம். சரி, நினைக்கிறேன் தலைப்பை நெருக்கம் பார்த்து மாணவர்கள் எல்லாமே இந்த முன்னுரிலே எழுத ரொம்ப ஆயத்த வேலையில் இறங்கியிருப்பாங்க நினைக்கின்றேன். மாணவர்களே இப்போ வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் இருக்கும், அதே கண்டிப்பாக என்ன இருக்கும் முடிவு இருக்கும். கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு முடிவு இருக்குல்ல, அதே போலதான் நம்முடைய கட்டுரையிலையும் கண்டிப்பாக முடிவுரை இருக்க வேண்டும். முடிவுரை எழுதாம நீங்க வந்து கட்டுரை அனுப்பினீங்க, அது ஒரு சிறந்த கட்டுரையாக அமையாது. ஆனா பெரும்பாலும் மாணவர்கள் வந்து இந்த முடிவுரை வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது வந்து ஏதோ ஒரு சில வாக்கியங்கள் எழுதிட்டு போயிரும்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடுறாங்க. ஆனா ஒரு சிறந்த முடிவுரை எழுதுனா இப்படிதான் இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா இந்த மூன்று கூறுகளை மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய முடிவுரையானது வந்து ஒட்டுமொத்த கருத்துக்களின், இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கட்டுரை தலைப்பு கிடைச்சிருக்கும், அந்த தலைப்பை தொட்டு நீங்க பலவாரண கருத்துக்கள் மேல வந்து சொல்லியிருப்பீங்க. அப்ப அந்த கருத்துக்களின் தொகுப்பாக அமைய வேண்டும் உங்களுடைய முடிவுரை. அடுத்து வந்து அந்த முடிவுரையில கண்டிப்பாக நீங்கள் வந்து பரிந்துரையை வைக்க வேண்டும். அதாவது நீங்க அந்த தலைப்பை தொட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஏதாவது நீங்க சொல்ல வருவீங்க, அந்த பரிந்துரைகளை நீங்க உங்க முடிவுரையில அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கின்றால் மிக சிறந்த முடிவுரையாக அமையும் மாணவர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா முடிவுரையில இயன்றவரை மாணவர்கள் வந்து வேண்டுகோள் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு முன்வையுங்கள். அப்ப அந்த தலைப்பு தொடர்பான உங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலவியல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்க அங்க சொன்னா மிக சிறந்த முடிவுரையாக அமையும் மாணவர்களே. சரி ஆசிரியர், இப்ப ஒன்னு ஒண்ணா உங்களுக்கு அந்த கூறுகளை விளக்கின்றேன். இப்ப சற்று முன்பு பார்த்த அதே தலைப்பு தான், திறன் பேசினால் ஏற்படும் விளைவுகள். இதுல வந்து எப்படி எழுதப்பட்ட கருத்துக்களின் தொகுப்பாக அமைக்க வைக்கலாம் என்று பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே பாருங்க. இப்ப இறுதியாக திறம்பேசின் பயன்பாட்டினால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன என்றால் அது மிகையாகாது அப்படின்னு நீங்க கொண்டு வரலாம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், திறம்பேச ஏற்படும் விளைவுகள் வந்து விளைவுகள் என்றால் நம்ம என்ன பேசுவோம் மாணவர்களே? சொல்லுங்க.
நன்மையையும் தீமையும் பற்றி பேசுவோம். கண்டிப்பா நன்மையும் தீமையும் தான் பேசிருப்பீங்க. அப்ப அதத்தான் இந்த அந்த அந்த சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களின் சுருக்கமாகத்தான் நீங்கள் இறுதியில் வந்து முடிவுரையில் வந்து நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி திறம்பேசின் பயன்பாட்டினால் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன அப்படின்னு ஒட்டு மொத்தமா நீங்க ஒரு தொகுப்பாக சொல்லிவிடுவீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு முடிந்தவரை பரிந்துரையை முன்வையுங்கள். அந்த பரிந்துரையை எப்படி வைக்கலாம் என்று பார்த்தீர்கள் என்ற மாணவர்களே, சரிங்க, யார் இதை வாசிக்க முடியும்? யாராவது ஒரு ஆள் வாசிங்க மாணவரே, யார் வாசிக்க முடியும்? வாசிங்க. இருப்பினும் இன்றைய தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியில் திறன்பேசி பயன்பாட்டை முற்றிலும் கட்டுப்படுத்துவது என்பது அரிது. ஆகையால் திறன்பேசியின் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு நாம் அதனை தேவையற்று பயன்படுத்த வேண்டும், தேவை அறிந்து பயன்படுத்த வேண்டும். அருமை அருமை அருமையாக வாசித்தீர்கள் புவேந்தன். இப்ப பாத்தீங்கன்னா பரிந்துரையை முன்வைக்கும் பொழுது இந்த தலைப்புனால பார்த்தா திறன்பேசினால வந்து நன்மையே இருக்கு தீமையே இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம், அது கண்டிப்பா. ஆனால் எப்படி நம்ம பரிந்துரையை வைக்கலனா கண்டிப்பா திறன்பேசி இல்லாம இனிமே நம்ம வாழ முடியாது. ஆமாமா இல்லையா சொல்லகுமாரி? எல்லாமே இந்த உலகமே வந்து இயங்குவது வந்து இந்த இயங்கல்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு. இரண்டு கைகளுக்கு இடையில் மூன்றாம் கையாக இப்ப திறன்பேசி வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டீச்சர். கண்டிப்பாக, நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க சொல்லகுமாரி, அதுதான் உண்மையும் கூட. இந்த உலகமே இப்ப இயங்கிக் கொண்டிருப்பது இணையம், அதுல திறன்பேசி இல்லைனா யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு உள்ள ஆயிருக்கின்றோம். அதுல வந்து அந்த அந்த பாதிப்புகளை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது, அது தேவையறந்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு பரிந்துரையாக நம்ம இங்க வைக்கலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த இறுதி வாக்கியத்துல இந்த முடிவுல இருந்து ஒரு வேண்டுகோள் எதிர்பார்ப்பா கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி. ஆகவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தனும் நஞ்சு என்பதற்கு ஒப்ப திறம்பேசின் பயன்பாட்டினால் விளையும் தீமைகளை தவிர்ப்பதற்கு மக்கள் என்றென்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சரி, இங்க ஒரு சிறப்பான அந்த முடிவுரையில வந்து ஆசிரியர் வந்து எதிர்பார்ப்புல வந்து ஒரு மொழியடியை வைத்திருக்கின்றேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று. அதாவது நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவுரை செய்யும் போது அந்த இறுதி வாக்கியத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம், மொழியணிகளோடு நீங்க நிறைவு செய்தால் உங்கள் முடிவுரை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், அழகாவும் இருக்கும். சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம இந்த திறம்பேசினா ஏற்படும் இந்த விளைவுகள் தொடர்பான தலைப்புக்கு எப்படி அந்த முடிவுரை வந்து பத்தியில் அமையும் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். சரி, யார் இதை வாசிக்க முடியும் ஒட்டுமொத்த அந்த முடிவுரை? ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். ஓகே, வாசிங்க. திறன்பேசியின் பயன்பாட்டினால் பல நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுது என்பது என்றால் அது மிகையாகாது. இருப்பினும் இன்றைய தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியில் திறன்பேசி பயன்பாட்டை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவது என்பது அரிது. திறன்பேசியின் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு நாம் அதனை தேவையறிந்து பயன்படுத்த வேண்டும். ஆகவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதுக்கொப்ப திறன்பேசியின் பயன்பாட்டினால் விளையும் தீமைகளை தவிர்ப்பதற்கு மக்கள் என்றென்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சிறப்பு சிறப்பு, அருமையா வாசிச்சாரு. ஆமா, கண்டிப்பாக. சரி மாணவர்களே, இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆசிரியர் ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா இடைச்சொற்கள் பயன்பாடு இருக்கின்றது. என்ன இடைச்சொற்கள் பயன்பாடு பாத்திருக்கீங்க இந்த பத்தியில, இந்த முடிவுரையில? யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆகவே என்ற இடைச்சொற்கள் பயன்பாடு இருக்கு. இது பெரும்பாலும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா செல்வகுமாரி, மாணவர்கள் வந்து இந்த முடிவுரை எழுதும் பொழுது அந்த துவக்கத்திலே வந்து இடைச்சொற்கள் பயன்பாடு வைத்து அந்த முடிவுரையை நிறைவு செய்வார்கள். உதாரணத்துக்கு சுருக்கமாக, இறுதியாக அப்படின்னு. இப்ப நம்ம இங்க என்ன வலியுறுத்துறோம்னா அந்த முடிவுரை சொல்லும் பொழுது அந்த இறுதி வாக்கியத்துல, ஏன்னா மேல வந்து நிறைய கருத்து சொல்றாங்க பாருங்க, திறம்பேசி பயன்பாட்டினால் நன்மை இருக்கு தீமை இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த திறம்பேசி பயன்பாட்டில் இவ்வளோ தீமை இருந்தாலும் அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து நம்ம வந்து இந்த பரிந்துரையை வைக்கிறாங்க, அதனை தேவையறந்து பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் வந்து அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு முடிவுக்கு வருகின்ற அந்த சூழ்நிலை தான் வந்து நம்ம அந்த இடைச்சொற்கள் பயன்பாடு வெற்றி அழகான மொழியணிகள் வைத்து சிறப்பாக முடிவுரை முடிக்க வேண்டும். சரி மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கான சோதனை பார்ப்போமா? சோதனை வந்துருச்சு. ஓகே, பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஆசிரியர் கொடுக்கின்ற சற்று முன்பு பார்த்த முன்னுரையில பார்த்த அதே தலைப்பு தான். என்ன தலைப்பு அது? இணைய பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள். சரி, இதுக்கான முடிவுரை எப்படி கொண்டு வரலாம் மாணவர்களே? ஓகே சொல்லுங்க.
நான் இந்த முடிவுரையில முதல் வாக்கியத்தை தயாரிச்சிருக்கிற ஆசிரியர் அருமை. வாசித்து காட்டுங்க. இணைய பயன்பாட்டினால் மனிதர்களுக்கு பல வகையில் நன்மையும் தீமையும் அளிக்கின்றது என்பதில் கிஞ்சிற்றும் மையமில்லை. ஓகே சரி, அதாவது இதுக்கு முன்னால வந்து நன்மையும் தீமையும் பேசியிருக்காங்க நிறைய கருத்து, அதை வந்து குறிப்பிட்டு வந்து மாணவர் வந்து ஒரு தொகுப்பாக வந்து அந்த சுருக்கத்தின் தொகுப்பாக அழகா வந்து நிறைவு செய்திருக்கின்றார். சரி, அடுத்தது எப்படி பரிந்துரை வைக்கலாம்? சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி நீங்க பரிந்துரை செய்திருக்கின்றீர்கள்? வாசித்து காட்டுங்கள் சர்வேஷ். இருப்பினும் இணையத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதால் பல நன்மைகளை அடைய முடியும். சரியா, அதான் நீங்க பயன்படுத்தணும், பயன்படுத்துறதுனால இது தீமைகள் இருந்தாலும் வந்து அதை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி தன்னுடைய பரிந்துரையை முன்வைக்கின்றார். அதை மட்டும் போதுமா உங்க முடிவு? இதோட முடிச்சிட்டு நீங்க போயிடலாமா? இன்னும் எப்படி சிறப்பாக மாற்றலாம், சிறப்பாக கொண்டு வரலாம்? நான் அந்த வேண்டுகோள் அந்த கடைசி வாக்கியத்தை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மொழியணி போட்டிருக்கிறேன். ஆசிரியர் எனவே வருமுன் காப்போம் என்பதற்கொப்ப எதிர்காலத்தில் இணையத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு அனைத்து தரப்பினரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அருமை அருமை அருமை, ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. சரி மாணவர்களே, சரி நீங்க இவ்வளவு தூரம் இங்க செய்த அந்த முடிவுரை எந்த அளவுக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். சேர்த்து படிக்கும்போது இன்னும் நல்லா இருக்க முடியும். ஆமா, பத்தியில எப்படிதான் வந்திருக்கின்றது நம்ம பார்ப்போம். சரி பாத்தீங்கன்னா, இதுதான் மாணவர்கள் உருவாக்கிய அந்த முடிவுரை. சற்று முன்பு மாணவர்கள் செஞ்சாங்களா, இணைய பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள். சரி, யாரு இந்த பத்தியை ஒட்டுமொத்தமா அழகா வாசிக்க முடியும்? இணைய பயன்பாடு மனிதர்களுக்கு பல வகையில் நன்மையும் தீமையும் அளிக்கின்றது என்பதில் கிஞ்சிற்றும் ஐயம் இல்லை. இருப்பினும் இணையத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதால் பல நன்மைகளை அடைய முடியும். எனவே ஒரு முன் காப்போம் என்பதற்கொப்ப எதிர்காலத்தில் இணையத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு அனைத்து தரப்பினரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அருமை அருமை, ரொம்ப சிறப்பா வாசிச்சீங்க பவித்ரன். சரி, இதுல பாத்தீங்கன்னா செல்வகுமாரி, அதாவது வந்து அந்த முடிவுரை வந்து தலைப்புக்கேற்ற அந்த முடிவுரை கொடுக்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா அதுல அழகா அந்த ஒட்டுமொத்த கருத்துக்கள், இதுக்கு முன்னால சொன்ன அந்த கருத்துக்களுக்கு வந்து அழகா இணைய பயன்பாடு மனிதர்களுக்கு வந்து பல வகையில் நன்மையும் தீமையும் அளிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வந்து கருத்து தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதனால இணையத்தினால வந்து இவ்வளோ தீமைகள் இருந்தாலும் வந்து ஒரு பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக சிறப்பான முடிவுரையாக அமையும். என்ன போட்டிருக்காங்க மொழியணி? என்ன மொழியணி இது? யார் சொல்ல முடியும் என்ன மொழியணி பயன்படுத்திருக்கீங்க? சொல்லுங்க சர்வேஷ். வருமுன் காப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள் வரும்? ஏன் வந்து இந்த மொழி இந்த மொழியணி வந்து இங்க பயன்படுத்திருக்காங்க சொல்லுங்க பவித்ரன். புவேந்தன், ஒரு தீமை வரத்துக்கு முன்னக்கே நம்ம அதை வெள்ளனியா தடுத்து வைக்கணும். ஒரு தீமை வரப்போகுது, அது இணையத்தினால வந்து கண்டிப்பா பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு இருக்கும்போது ஆனா வந்து என்ன செய்யலாம், நம்ம அதை வந்து தவிர்ப்பதுக்கு, அந்த பாதிப்புகளை தவிர்ப்பதுக்கு அனைத்து தரப்பினரும் விழிப்புடன் செயல்படும் என்று தங்களுடைய பரிந்துரை வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. சரியா மாணவர்களே? ஓகே சரி, இப்பொழுது மாணவர்கள் வந்து ரொம்ப அழகா சிறப்பா பங்கேற்றாங்க. இப்படியே நம்ம விட முடியாது செல்வகுமாரி, நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அவங்களா நீங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். என்னோட ஜாடியில இருக்கிற பந்துகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து மாணவர்களோட ஜாடி வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கு. நீங்க மறந்தாலும் நாங்க மறந்து காட்டோம். எங்களுக்கு அது தேவையான புள்ளிகள் வந்து மாணவர்களுக்கு போய் சேரணும். வீட்டுல உள்ள மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. நீங்களா இல்ல மாணவர்களான்ற சவால், ஆரம்பத்துல சவால் வேற விட்டுட்டேன். ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு அவங்கதான் இப்ப என்ன ஒரு கை பாத்து
பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம புள்ளிகள் வழங்கிடலாம். எப்படி புள்ளிகள் வழங்குறீங்கன்னு பாத்துக்கொடுங்க. இப்ப அவங்க இப்ப ஒட்டு மொத்தமா அந்த பதில் சொன்னாங்களே இந்த முடிவுரைக்கு, இப்ப அவங்களுக்கு நீங்க மொத்தமா எவ்வளவு புள்ளிகள் கொடுப்பீங்க? இப்போதைக்கு அவங்க சொன்னதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பங்கேற்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் நிறைய கேள்விகள் கேட்டோம், அதுக்கும் எல்லாம் சிறப்பாக பதில் சொன்னாங்க. அதனால ஒட்டு மொத்தமாக 4 மாணவர்களுக்கும் வந்து நம்ம 4 புள்ளிகள் சேர்த்து 40 புள்ளிகள் கொடுத்தோம். 40 புள்ளிகள், அப்போ ஒரு மாணவருக்கு 10 புள்ளிகள். ஓகே, ஸோ என்னோட ஜாடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நீங்க இந்த முன்னுரை முடிவுரை வந்து கட்டுரைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நீங்க விளக்கி சொன்னீங்க. ஆனா இந்த முன்னுரை முடிவுரை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மாணவர்கள் வந்து நிறைய சிக்கல்களை வந்து இதுல வந்து எதிர்நோக்கி இருப்பாங்க. சிக்கல்கள் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரியான சிக்கல்களை வந்து அவங்க எதிர்நோக்குவாங்க வழக்கமா? குறிப்பா அந்த தலைப்பை பத்தி அவங்களுக்கு வந்து அந்த முன்னறிவு இருக்க வேண்டும். இப்ப கட்டுரைனாலும் சொல்லி நிறைய தலைப்புகள் இருக்கு பாருங்க. அப்ப தலைப்பு பற்றி அந்த முன்னறிவு எடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், நிறைய வந்து நாளிதழ்கள் வாசிக்க வேண்டும், வாசிப்பு அதிகமாக செய்ய வேண்டும், நிறைய தேடல்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் இருந்தா தான் ஒரு தலைப்பை பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த முன்னுரையில வந்து பொதுவான விளக்கம் இதை செஞ்சாங்களா இல்லையா அது கொண்டு வர முடியும். அதே போல முடிவுரையில வந்து கொண்டு நிலைப்பாட்டில் வைக்கும் பொழுது அப்ப வந்து இந்த மாதிரி மொழியன்கள் பயன்பாடுலாம் வந்து வச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டு வரலாம். அதுக்கு வந்து அந்த வாசிப்பு வந்து கண்டிப்பாக அவர்களிடத்தில் தேவை. அந்த வாசிப்பு குறைவு இல்லைன்னா அந்த தலைப்பை வந்து அவங்க நெருங்கி வர முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க முன்னுரிலையும் முடிவுரையில வந்து சிறப்பாக அமைக்க முடியாது. பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து வாசிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த பொது அறிவு சார்ந்த காணொலிகளும் வந்து நிறைய பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய அவங்களுக்கு அந்த ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் இல்லையா டீச்சர்? ஆமா, இப்ப எல்லாமே மின்னியல் உலகமாகி விட்டது. எல்லாமே வந்து இணையத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நுனி விரல்ல வந்து அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட வந்து அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை நோக்கித்தான் நம்ம பீடி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால வந்து அறிவு பசியை தேடுவதற்கு வந்து நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. ஆனால் மாணவர்களே, கட்டுரையில முன்னுரையும் முடிவுரையும் செய்யும் பொழுது மறந்துடாதீங்க, நம்பகத்தக்க அந்த ஆய்வு செய்யப்பட்ட உண்மைகளை தான் நீங்க வைக்க வேண்டும். கற்பனை கட்டுரைனா அது வேற. நம்ம கற்பனை வளத்தை வந்து இன்னும் வளர்த்துக்கொண்டு நமக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே எழுதிடலாம். ஆனா ஒரு கருத்து சார்ந்து நம்ம கட்டுரை எழுத போறோம் அப்படின்னா டீச்சர் சொன்னது போல வந்து அது சரியான தகவலான உறுதி சொன்னது போல கட்டுரைக்கு வந்து முன்னுரை முடிவுரை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக முன்னுரையும் பார்த்தாச்சு, முடிவுரையும் பார்த்தாச்சு. இப்பொழுது நம்மளோட இந்த பாடத்தை வந்து முடிப்பதற்கு முன்பதாக, நம்மளோட பாடத்திற்கு முடிவுரை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு இடைவேளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். Sudah menonton kesenian Didik TV KPM. Okey, pada kayu baluh ni dia akan pecah. Kenapa ni Mira? Alat muzik gitar ni kita pastikan kita tidak letak dia pada dua suhu, dua keadaan, iaitu tempat yang lembap ataupun basah. Hong Malaysia, negaraku tercinta, pergilah ke Didik TV KPM. Didik TV KPM. ஆக இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். நம்மளோட இன்றைய பாடத்திற்குண்டான முடிவுரை தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு இடைவேளைக்கு முன்பு நான் சொல்லியிருந்தேன். இப்ப தொடர்ந்து ஆசிரியர்கிட்ட நம்ம போலாம். நான் நினைக்கிறேன் செல்லகுமாரி, நம்மளுடைய அந்த முன்னுரையே அந்த முடிவுரையே அந்த விளக்கத்துக்கு பிறகு மாணவர்கள் நேரம் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு இல்ல மாதிரி கட்டுரை எழுதுறதுக்குண்டான அந்த முன்னுரை முடிவுரை எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மாணவர்களை நம்பி நான் சொல்லிட்டேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே மாணவர்கள் வந்து தலைப்பு
தலைப்பை பார்த்தோன்ன சற்று முன்பு உங்களுக்கு அந்த சிக்கல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தலைப்பை பார்த்தனோன்னு வந்து அப்படியே தலையை உடச்சுக்கிட்டு உடச்சுக்கிட்டு என்னத்தான் செய்ய போறோம், இதுக்கு எப்படி முன்னுரை கொண்டு வர்றது அப்படின்ற அந்த சிக்கல்கள்லாம் இல்ல மாணவர்களே. நீங்க நினைக்கிறது போல முன்னுரை முடிவுரை வந்து ரொம்ப 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 நீங்க எளிமையாக கையாளலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைப்புகள் வந்து பல வகையா இருக்கும், கற்றை தலைப்புகள். அப்ப முன்னுரை முடிவுரை என்பது எல்லா தலைப்புகளுக்கும் ஒரே மாதிரி அமையாது. அப்ப அந்த கற்றை அமைப்புன்னு சற்று முன்பு இதுக்கு முன்னால பார்த்தோம்ல, அந்த கற்றை அமைப்புக்கு ஏற்பது போலதான் நம்ம வந்து அந்த கற்றை தலைப்பை பார்த்து அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம வந்து முன்னுரையும் முடிவுரையும் வைக்க வேண்டும். இல்லை என்றால் மாணவர் கண்டிப்பாக நிச்சயமாக சிறந்த புள்ளிகளை பெற முடியாது. இப்ப என்னென்ன மாதிரி வகையான கட்டுரைகள் மாணவர்கள் எதிர்நோக்க இருக்கிறார்கள், என்ன மாதிரி தலைப்புகள் இருக்கும், எடுத்துக்காட்டு தலைப்புகள், அதுதான் இப்ப நம்ம ஆழமா பார்க்க போறோம் மாணவர்களே. பாத்தீங்கன்னா இப்ப இணையம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரண தலைப்புகள், இது எல்லாமே எடுத்துக்காட்டு தலைப்புகளை. நீங்க வந்து இதன் பற்றிய பயிற்சிகள் வந்து நீங்க மேலும் இதுல செய்யணும்னா இந்த தலைப்பு தொற்ற பயிற்சிகளை வந்து நீங்க மேலும் பார்க்கணும்னா சும்பர்க்கும் அகப்பக்கத்துல பார்க்கலாம் மாணவர்களே. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கருத்து விளக்க கட்டுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு வந்து முற்றிலுமாக வேறு. இப்போ கருத்து விளக்க தலைப்புனா வந்து அந்த தலைப்பை பற்றி நீங்க முழுவதுமாக பல்வகை கூறுகள்ல நீங்க வந்து விளக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அதுக்கான முன்னுரை அதனுடைய அணுகுமுறை வந்து வேற. அப்ப அதை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்து வந்து சற்று முன்பு பார்த்தது வந்து இணைய பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள். இப்ப விளைவுகள் வந்து மாணவர்கள் முந்தைய சொன்னாங்க, கண்டிப்பா என்ன பேசின விளைவுகள்னா மாணவர்களே, விளைவுகள்னா உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும். விவாத கட்டுரையில யார் சொல்ல முடியும், நன்மைகள் தீமைகள் ஒட்டி பேசணும். அப்ப இந்த அமைப்புல தான் வந்து அந்த முன்னுரை வந்து அவங்க சிந்திக்க வேண்டும். அந்த தலைப்புல வந்து அவங்க அந்த அமைப்பை சொல்லியிருக்கணும், நன்மையும் தீமையும் இந்த இணையத்தினால் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வாக்கிட்டு அங்க முன்னுரையை இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்ப அடுத்தது இன்னொரு பாருங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இணையம் முக்கிய பங்காற்றுகின்றது அப்படின்னு சொல்லி வாத கட்டுரை வச்சிருக்காங்க. அப்ப வாத கட்டுரைனா எப்படி அமையணும் பாத்தீங்கன்னா, அந்த தலைப்பு தொடர்பா நீங்க வந்து சார்ந்து நிக்கலாம், அல்லது நீங்க என்ன செய்யலாம், வெட்டி ஓட்டி சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து நீங்க அந்த தலைப்பை எதிர்கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இணையம் முக்கியம் பங்காற்றுகின்றது அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு இணையத்தினால மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கு, உண்மையிலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கா அது எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நடமாட்ட கட்டப்பட்ட ஆணையில வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம குடும்பத்தோட இருந்திருக்கோம். வேற என்ன விஷயம் நல்ல நல்ல விடயங்கள் பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம் மாணவர்களே. இந்த இணையத்தினால எப்படி உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி அமைந்தது சொல்லுங்க பாப்போம், யாராவது கருத்து சொல்லுங்க, எப்படிலாம் உங்களுக்கு வந்து இந்த இணையம் வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்திருக்கின்றது, சந்தோஷமா இருந்தீங்களா? சொல்லுங்க பவித்ரே. நான் வந்து என்னது டைம்ல வந்து நான் வந்து இணையத்தை வைத்து நான் வந்து பல தகவல்கள் தெரிந்து கொள்ள முடியுது, உலக நடப்புகள் பல தகவல்கள். ஓகே, பல தகவல்கள் தெரிந்து கொள்வதுக்கு இப்ப இணையத்துல என்ன நன்மை நீங்க கேட்கும் போது டீச்சர், இப்ப கூட மாணவர்கள் வீட்டுல இருந்த வாரம் நம்ம இங்க இருந்த அரங்கத்துல இருந்த வாரம் அவங்களால பாடம் கற்றுக்கொள்ள படிக்க முடியுது, நீங்க கற்றுக்கொள்றது அவங்களால வந்து கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா அதுக்கு இணையம் தான் பெரிய பங்கு. கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சிறந்த ஊடகமாகவும் அமைந்திருக்கின்றது பாருங்க, அந்த இணையம் தான் வீட்டுல இருக்கிற உங்களையும் எங்களையும் இணைத்திருக்கின்றது. அப்ப அந்த இணைப்பு பாலமாக அமைப்பது வந்து இந்த இணையம். நுனி விரல்ல வந்து இப்ப நம்ம உலகத்தை பார்க்கின்றோம், இது பல வகையில மகிழ்ச்சி அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிலையில வந்து நீங்க உங்களுக்கு கருத்துக்களை வைக்கலாம். அப்ப அந்த முன்னுரையும் முடிவுரையும் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துதான் நீங்க வந்து கையாள வேண்டும். அப்ப இறுதியா பாத்தீங்களா, நான் ஒரு கணினி என்ற கற்பனை கட்டுரை. சரி, நீங்க ஒரு கணினி வந்து பேசுனுச்சுன்னா என்ன ஆகும் செல்வகுமார், என்ன நினைக்கிறீங்க? கணினி வந்து பேசுனுச்சுன்னா டீச்சர் என்ன செய்யும் நினைக்கிறீங்க? அப்பா நிறைய சொல்லும், ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல இல்ல அலுவலகத்துல இருக்கட்டும் இல்ல நம்ம சொந்தத்துக்கு பயன்படுத்துற கணினியா இருக்கட்டும்,
பாவம் ஓயாம உழைத்து கொண்டிருக்கின்றது அந்த கணினி. அந்த கணினியே வாய துறந்து எனக்கு வந்து ஓய்வு கொடுங்கல அப்படின்னு சொல்லி கேக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்ப கண்டிப்பா கணினி வாய திறந்து பேசினீங்கள கட்டுரை வந்து ஒரு பக்கம் பல பக்கம் போவோம் அழுவும் கணினிய. அந்த அளவுக்கு வந்து நீங்க இதெல்லாம் இது வந்து கற்பனை கட்டுரை பாருங்க. அப்ப கற்பனை கட்டுரை மூலம் வந்து நீங்க வந்து நல்லா உங்க கற்பனையை வந்து அந்த ஆளுமை திறமை வந்து நீங்க வெளிப்படுத்தலாம். அப்ப ஒரு கணினி பேசுற மாதிரி நீங்க கொண்டு வரலாம். அப்ப அந்த கற்பனை கட்டுரைக்கு ஏத்த மாதிரிய முன்னுரை முடிவுரை தான் நீ கொடுக்க வேண்டும். பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து உங்களுக்கு பல வகையான எடுத்துக்காட்டு தலைப்புகள் கொடுத்திருக்க. இந்த கட்டுரை அமைப்புகளுக்கு ஏற்பதான் உங்களுடைய முன்னுரையும் முடிவுரையும் இருக்க வேண்டும் மாணவர்களே. சரி, இது தொடர்பா ஏதாவது இந்த எடுத்துக்காட்டு தலைப்புகள் தொடர்பாக ஏதாவது கேள்வி இருக்கின்றதா மாணவர்களே? உங்களுக்கு எது விளங்கினா நீங்க கேட்கலாம். யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? ஆசிரியர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆஹா, சொல்லுங்க. என்ன கேள்வி? எங்கயோ போயிருவாங்க. சரி, அதுதான் இப்ப கட்டுரையில வந்து விடுகதைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து முன்னுரை வந்து எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இந்த ஈர்ப்புத்தன்மை இருக்க வேண்டும், சுவாரஸ்யமா இருக்கணும். நம்ம அதை பார்த்தோன்னா ஐயோ இன்னமோ இன்னமோ இருக்குன்னு அப்படின்னு தேட தோணணும். அப்ப அந்த விடகதெல்லாம் போட்டு அமைச்சிங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனால் மாணவர்களே, அந்த கட்டுரை அமைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இப்ப விடகதை போட்டாங்கன்னா ஆசிரியை விடைய சேர்த்து போட்டுருணும்ல. அப்புறம் ஆசிரியருக்கு வந்து அப்படியே விடுகதையோட ஆரம்பிச்சிருக்காங்க, விடைய சொல்லாம போயிட்டாங்களே, என்னவா இருக்கும் விடை அப்படின்னு நீங்களா குழம்பு ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க. அப்ப அந்த கட்டுரை அமைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க போடலாம். அப்ப குறிப்பா பாருங்க, நான் ஒரு கணினி. இப்ப இந்த கணினியே நான் ஒரு கணினி, கற்பனை கட்டுரை தானே. இங்க ஒரு மாதிரி உங்களுடைய கற்பனை வளத்தை கொண்டு வரது நீங்க வந்து விடுகதை போட்டு கொண்டு வரலாம். உதாரணமா எப்படி ஒரு விடுகதை போட்டு கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா, நான் சதுர வடிவில் இருப்பேன், என்னை பல பேர் வந்து எனக்குள்ள இந்த உலகை வந்து என்ன எண்ணில் காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கூட நீங்க வந்து ஒரு மாதிரி விடுகதை. மக்களின் நெருங்கிய தோழன் அவர்கள் இல்லை அப்படியே போக பாருங்க. இதெல்லாம் வந்து முன்னுரை. அப்ப பாத்தீங்களா மாணவர்களே, முன்னுரை என்பது முழுக்க முழுக்க நீங்க வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஈர்ப்புத்தன்மை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த ஈர்ப்புத்தன்மை வந்து சரியான விஷயமா இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு முன்னுரை முடிவுரை சுருக்கமாக என்னென்னலாம் கவனத்துல கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் மாணவர்களே. ஓகே, பாத்தீங்கன்னா முன்னுரை முடிவுரை கண்டிப்பா தலைப்பை பற்றிய பொதுவான விளக்கம் நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அப்புறம் பொதுவான விளக்கம் வந்து நம்ம பல கூறுகள் வந்து பார்த்தோம். அந்த மொழி அணிகள் பயன்பாடு வச்சு நீங்க செய்யலாம், அல்லது பாடல் வரிகளோ, அறிஞர் கூற்றோ, சூழல் வகையோ, இந்த மாதிரி பல வகையான பொதுவான விளக்கம். நேரா தலைப்பு எடுத்துன தலைப்புக்கு நேரா போயிடாதீங்க. போவாம அப்படியே கொஞ்சம் சுத்தி வளைச்சு வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னுரையாக இருக்கும். அடுத்ததாக ஈர்ப்புத்தன்மையை நீங்க வலியுறுத்த வேண்டும். ஈர்ப்புத்தன்மைன்னு பாத்தீங்கன்னா, எப்படியெல்லாம் நீங்க வந்து அந்த மொழி பயன்பாடு வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா கற்பனை வளத்தோட உங்க தலைப்பு நீங்க கையாள வேண்டும். இறுதியாக மறந்துடாதீங்க மாணவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், அந்த அவசரத்துல போயிட்டு நீங்க முன்னுரில என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, கருத்தை வந்து முன் வச்சிடாதீங்க. கருத்து கருத்து பகுதியில் தான் இருக்க வேண்டும். எப்படி உடம்பு தலையில போய் மாறுமா? முடியாது, முடியாது. தலை தலை இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும், உடம்பு உடம்பு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதாவது எங்கெங்க இருக்கணும் அங்கங்கதான் எல்லாருக்கும் சிறப்பா இருக்கணும். அதே போலதான் மாணவர்களே, முடிவுரை பாத்தீங்கன்னா இது கருத்துக்களின் ஒட்டுமொத்த சுருக்கமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல போயிட்டு குறிப்பிட்ட கருத்தை எல்லாம் நீங்க வைக்க கூடாது. கருத்துக்குன்னு உள்ள பகுதியில கருத்துல சொல்லிடுவீங்க. அடுத்து இறுதியாக பரிந்துரையை முன்வைக்க வேண்டும். பரிந்துரைனா அந்த தலைப்பு தொடர்பான ஏதாவது உங்களுடைய பரிந்துரை இருக்கும். அந்த பரிந்துரை தாராளமாக தைரியமாக எழுதுங்கள். இறுதியாக எதிர்பார்ப்பை நீங்கள் முன்வைக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு வந்து கூட இந்த தலைப்பு தொடர்பு பற்றி நீங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க, எதிர்காலத்துல எப்படி இருக்குன்ற விஷயத்தை நீங்க வச்சீங்கன்னா மிகச்சிறந்த முன்னுரை முடிவுரை அமையும். சரிங்க டீச்சர், இன்றைக்கு வந்து கட்டுரைக்கு உண்டான முன்னுரை முடிவுரை பார்த்துட்டோம். இன்றைக்கு குறிப்பா இன்றைக்கு உண்டான பாடத்துக்கு நீங்க ஒட்டுமொத்தமா புள்ளிகள் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு புள்ளிகள் கொடுப்பீங்க மாணவர்களுக்கு? ஓ, மாணவர்களுக்கு புள்ளிகள் வந்து இந்த பத்தாது பத்தாது அப்ப ஒட்டுமொத்தமாக வந்து வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்கின்றேன். அதாவது சிறப்பாக பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம ஒட்டுமொத்தமா சும்மா கொடுக்க கூடாதுல, பத்துக்கு பத்தா, பத்துக்கு பத்து இல்ல, நூறு புள்ளிகள் கொடுக்கலாம். நூறு புள்ளிகள் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்காக இன்னொரு பந்து
இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கோம் யார் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு. நல்ல நிறைய பந்துகள் நிரப்பி என்னோட ஜாடி இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ நீங்கள் தான் வந்து அதிகமான புள்ளிகள் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இன்றைய பாடத்தை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கற்றுக்கொண்டீங்க அப்படின்றது எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டீச்சர். ஆக இப்போ இன்னும் மாணவர்கள் வந்து கூடுதலாக பயிற்சி செய்யணும் அப்படின்னா அவங்க எப்படி எங்கே போய் இந்த கூடுதல் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கலாம்? சற்று முன்பு சொன்னது போல மாணவர்கள் அனைத்து தமிழ் மொழி தொடர்பான நிறைய பாடங்கள் பயிற்சிகள் வந்து நீங்கள் சும்பர்கோ அகப்பக்கத்துக்கு சென்று நீங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் செய்து திறமையை வளர்த்துக் கொள்ளலாம் மாணவர்களே. ஆக இன்றைக்கு நம்மோடு மாணவர்கள் இணைந்து நீங்க கற்றுக் கொடுத்த பாடங்களை வந்து அவங்க கற்றுக்கொண்டாங்க. நம்முடன் இணைந்த அந்த நான்கு மாணவர்களுக்கு வந்து நன்றி. ஆக ஆசிரியர் நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு தீர்த்து வைத்தீங்க. உங்களுக்கும் மிக்க நன்றி ஆசிரியர். நன்றி சிவகுமாரி. நன்றி மாணவர்களே. ஆக மாணவர்களே இன்றைக்கு ஆசிரியர் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவா புரிந்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஆசிரியர் வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதெல்லாமே வீட்டில் வந்து நீங்க பயிற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களோட தேர்வுல சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு நிறைய புள்ளிகள் பெறுவதற்கு இன்றைக்கு ஆசிரியர் கொடுத்த அந்த விளக்கங்கள் மிக மிக உதவியா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் செல்வகுமாரி செல்வராஜு. நன்றி வணக்கம்.